அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அதிகாரம் எண் 34 குறள் எண் 336 பார்க்க போகிறோம். முதல்ல இந்த குறள் என்னன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இதோடைய அழகான பொருளை சொல்கிறேன், கேளுங்க. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்த இவ்வுலகு. அது என்னப்பா இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் ஒரு அழகான ஒரு பொன்மொழி இருக்கும். நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதிமேல் பூனை, இன்று மட்டுமே உன் கையில் உள்ள வீணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது ப்ரெசன்ட், ஃப்யூச்சர், பாஸ்ட்டை வந்து அந்த சேயிங் அழகாக சொல்லியிருக்கும். அதில் என்ன அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம இருக்கோம், நாளைக்கு நம்ம இருப்போன்னு என்ன உத்தரவாதம்? இன்று இரவு போய் நாளை முழிப்போங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. நேற்று இருந்த ஒருத்தன் இன்றைக்கி இல்லைங்கிறது தான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய பெருமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. நிலையாமைங்கிறதுக்கு நம்மளையே ஒரு உதாரணமாக காட்டியிருக்காரு திருவள்ளுவர். மீண்டும் அடுத்த திருக்குறளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன் வெங்கடேஷ். நன்றி, வணக்கம்.